வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் 2020 ஜூன் 1ஆம் தேதி முதல் தமிழகத்தில் பேருந்துகள் இயங்குமா இயங்காதா என்பது குறித்து தகவல்கள் வெளியாகியிருக்கு. அது சம்பந்தமான விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்தியா முழுவதும் பிறப்பிக்கப்பட்டுள்ள 4ஆம் கட்ட ஊரடங்கானது வரும் மே 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையுடன் முடிவடைகிறது. இந்தியாவில் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக மார்ச் 25ஆம் தேதி முதல் படிப்படியாக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவை மத்திய அரசு பிறப்பித்து வருகிறது. இந்த நிலையில் 4ஆம் கட்டமாக பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு மே 31ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய முன்தினம் மருத்துவ நிபுணர் குழுவுடன் ஆலோசனை நடத்தினார். அந்த கூட்டத்தில் தமிழகத்தில் 5ஆம் கட்ட ஊரடங்கு குறித்து அமல்படுத்துவது சார்ந்து மருத்துவ நிபுணர் குழு தமிழக அரசிடம் பரிந்துரைகள் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் பிற மாவட்டங்களை விட சென்னையில் கொரோனா வைரஸ் நோய் தொற்று அதிகரித்து வருவதால் கொரோனா வைரஸ் நோய் தொற்று கட்டுப்பாட்டுக்குள் வரும் வரையில் சென்னையில் எந்த விதமான தளர்வுகளையும் அறிவிக்கக்கூடாது என மருத்துவ நிபுணர் குழு தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகம் முழுவதும் பொது போக்குவரத்துக்கு அனுமதி வழங்கக்கூடாது எனவும் மருத்துவ நிபுணர் குழு தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. வரும் நாட்களில் கொரோனா வைரஸ் நோய் பரவல் எப்படி இருக்கிறது என்பதனை ஆய்வு செய்து பொது போக்குவரத்தை தொடங்குவது பற்றி ஆலோசனை செய்யலாம் என மருத்துவ குழு நிபுணர்கள் தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் 75% அரசு ஊழியர்களை பணிக்கு வர அனுமதிக்கலாம் எனவும் மருத்துவ நிபுணர் குழு தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் அரசு ஊழியர்களுக்கு தனி பேருந்துகளை இயக்கவும் மருத்துவ நிபுணர் குழு தமிழக அரசிற்கு பரிந்துரை செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் ஊரடங்கினை மேலும் ஜூன் 14ஆம் தேதி வரையில் நீட்டிப்பது குறித்தும் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மருத்துவ நிபுணர் குழு ஆலோசனை செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அது தமிழகத்தை பொறுத்த மட்டும் வந்துட்டு பேருந்துகள் வந்து இயங்குவதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என மருத்துவ நிபுணர் குழுக்கு வந்து தமிழக அரசுக்கு வந்து பரிந்துரை வந்து செய்திருக்காங்க. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளிவந்த பிறகுதான் வந்து தமிழகத்தில் வந்து பேருந்துகள் வந்து இயங்குமா இயங்காதா என்பது தெரிய வரும். இருப்பினும் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வந்துட்டு தமிழகத்தில் வந்து பெரும்பாலும் வந்து பேருந்துகளுக்கு அனுமதி வந்து கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகிருக்கிறது. இந்த வீடியோ சார்ந்தவங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.